மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, ஆரம்ப பிரிவு மாணவர்களே, இந்த அழகிய பாடல்களோடு சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த அழகிய பாடல்கள் உங்களுடைய பாடசாலை பாடாந்தரத்தில் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. தமிழ், கணிதம், சுற்றாடல், ஆங்கிலம், அதை தவிர்த்து இணைப்பாட செயற்பாடுகளில் ஒன்றாக இந்த அழகியல் பாடல்கள் காணப்படுகின்றன. ஆகவே தமிழில் வருகின்ற பாடல்கள், சுற்றாடலில் வருகின்ற பாடல்களை ஏதாவது ஒரு சிறிய அபிநயத்தோடு, சிறிய ராகத்தோடு நாங்கள் செய்ய வேண்டும். சரி பிள்ளைய, இப்போ நாங்கள் இந்த ஸ்கிரீனில் பார்ப்போம். என்ன இருக்கு? தென்னை இருக்கு, சரியா? அப்போ இந்த தென்னை மரத்தை பற்றித்தான் இன்றைக்கு இந்த பாடலில் நாங்கள் படிக்க போகிறோம். தென்னை மரம் எங்கே வளரும், தென்னை மரத்தில் என்ன காய்க்கும், காய்க்கிற அந்த தேங்காய் என்ன நிறமாக இருக்கும் என்றெல்லாம் இந்த பாடல் உங்களுக்கு சொல்லப்போ. குலை குலையாய் காய்க்கும் ஒரு குடும்பம் போல நிலத்தில இருந்து இளை நில நீரை தருமா, எது? இந்த தென்னை மரம். இளநீர்ல இருந்துதான் நாங்கள் தேங்காய் எடுப்போம், தெரியுமா உங்களுக்கு? சரி. குளை குளையாய் காய்க்கும் ஒரு குடும்பம் போல வாழும் நிலத்தில் ஊற்றும் நீரை தந்து எங்கள் தென்னை. திருப்பி பாருங்க. குளை குளையாய் காய்க்கும் ஒரு குடும்பம் போல வாழும் நிலத்தில் ஊற்றும் ஒரு தென்னை மரம் போல. இதை நாங்கள் இடையில ஒரு அபிநயம் போடுதான். எப்படி? லாலலால் 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 லாம் ஆக ஆக ஆக. அடுத்த பாருங்க. உச்சி மயிரை போல மேலே உயர்ந்து நிற்கும் மூளை, பச்சை மஞ்சள் காய்கள் பெரும் பாரத்தோடு தூங்கும் தென்னை மரம் எப்படி இருக்குமா? உயரம் என்ன பிள்ளைகள், இதில் பாருங்க உயரமா இருக்கு என்ன? ரைட். உச்சி மயிரை போல மேலே உயர்ந்து நிற்கும் பச்சை மஞ்சள் காய்கள் பாரத்தோடு தொங்கும். திருப்பி பார்த்தால், உச்சி மயிரை போல மேலே உயர்ந்து நிற்கும் பச்சை மஞ்சள் காய்கள் பாரத்தோடு தொங்கும். தொங்குறது என்ன? இளநீர். அது எப்படி தொங்கும்? பழுத்தால் மஞ்சளா, பழுக்காட்டி பச்சையா? அடுத்த பாருங்க. வீட்டு காணிக்குள்ளே மிக விருப்பமாக வளரும் நாட்டி வளர்ப்பதாலே பெரும் நன்மை உண்டு தம்பி,
தென்ன மரம் எங்க நீங்கள் பெரும்பாலும் வைப்பீங்கள்? வீட்டுக்குள்ள. என்ன வீட்டு காணிக்குள்ளே விருப்பமாக வளரும் நாட்டி வளர்ப்பதே நன்மையுண்டு தம்பி. வீட்டு காணிக்குள்ளே விருப்பமாக வளரும் நாட்டி வளர்ப்பதானே நன்மையுண்டு தம்பி. லாலலால் லாலலால் லாலலால ஆக 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 ஆக. விளங்குதா? இது ஒரு சிறிய அபிநயம். ஒரு தென்னை மரம் எப்படி எங்களுக்கு பயனை தருகிறது? தென்னை மரத்தை வளர்ப்பதால் எங்களுக்கு என்னென்ன பயன் கிடைக்கிறது? இதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சின்னஞ்சிறுவர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.